ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யா பிளாக்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நாம் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சியில் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ஸ்ரீ ரங்கநாதர் சுவாமிகளை தான் தரிசிக்க போயிட்டுருக்கோம். இது ரொம்ப பழமையான ரொம்ப பெரிய கோயில். இதை வந்து செகண்ட் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டெம்பிள்னு சொல்கிறாங்க. ஸ்ரீரங்கத்துக்கு ரொம்ப பெருமையே 7 கோபுரம் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம கடந்து போயிட்டுருக்கோம். போன வீடியோ நம்ம சமயபுரம் கோயில் பற்றி போட்டிருந்தோம். ஸோ சமயபுரத்துலேருந்து இங்கே ஸ்ரீரங்கம் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம ரீச் ஆகிடலாம். ஒரு ஒரு கோபுர வாசலையும் தாண்டி போகும்போதே அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா கொள்ளிடம் ஆற்று மற்றும் காவேரி ஆற்றுக்கு நடுவில் அமைக்கப்பட்டிருக்கு. நாங்கள் வந்து நார்த் சைட்லேருந்து உள்ளே போயிட்டுருக்கோம். நாங்கள் வந்து ஒரு மார்னிங் 10:00 உள்ளே போனோம். அப்போ வந்து வெளியிலேருந்து பார்க்க சுத்தமாக ரஷ்ஷே இல்லாத மாதிரி தான் இருந்தது. நாங்கள் நார்த் சைட் கேட்லேருந்து உள்ளே போனதுனால ஃபஸ்ட்டு தாயாரை தான் தரிசித்தோம். கோயிலுக்குள்ளே ஃபோட்டோஸோ வீடியோஸோ அவைலபிள் இல்லைன்றதுனால நான் ரொம்ப பெருசாலாம் எடுக்கலை. இங்கே நாம் முக்கியமாக பார்க்க வேண்டியது தாயார் சன்னதி, சக்கரத்தாழ்வார் சன்னதி, ராமானுஜர் சன்னதி, கருடாழ்வார் சன்னதி, வெள்ளி ஆண்டாள் சன்னதி, உள் ஆண்டாள் சன்னதி. இங்கே வந்து 7 நாச்சியார்கள் இருக்கிறதா சொல்லப்படுறாங்க. இது வந்து புஷ்கரணி. தாயாரை தரிசிச்சுட்டு இப்போ மற்ற தெய்வங்களை தரிசிக்க நாங்கள் போயிட்டுருக்கோம். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் இன்னொரு கோபுரம் பார்க்க முடியுது. இங்கே ரொம்ப ஃபேமஸே இந்த ஆயிரங்கால் மண்டபம். இந்த ஆயிரங்கால் மண்டபத்திலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிழக்கு கோபுரத்தை பார்க்க முடியும். இங்கே சுவாமியை போய் தரிசிக்கிறதுக்கு நமக்கு ஃப்ரீ டிக்கெட், அப்புறம் 100 ரூபா டிக்கெட்டும் இருக்குது. நீங்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே செக் பண்ணிக்கோங்க, எந்த சைடில் கூட்டம் இல்லையோ அந்த சைடில் போய்க்கோங்க. நாங்கள் ஒரு வீக்கெண்டில் போனதுனால ஒரு 3 மணி நேரம் ஆயிடுச்சு. சுவாமியை தரிசிச்சுட்டு வெளியில் வரும்போது எல்லாரும் இந்த ரங்க விமானத்துக்கிட்ட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. இந்த ரங்க விமானம் வந்து சுயம்பா உருவெடுத்ததாகவும் இதை தரிசிக்கிறவங்களுக்கு மோட்சம் நிச்சயம்னு சொல்லப்படுது. திருச்சி போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் விசிட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.